பொலிவியன் ஆர்மி கிட்ட சிக்கி அடிச்சு சேகுவராவை நாசம் பண்ணி சேகுவரா அடுத்த நாள் காலையில சாக போறோம்னு அவருக்கும் தெரிஞ்ச சேகுவரா சொல்றாரு. அருள், உனக்கு சேகுவரானா யாரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், பெருசா தெரியாது. இந்த டிஷர்ட்ல இருப்பாரு பாத்திருக்கேன், யாரா சொல்லி அப்படியே செய்தி வழியா கேள்விப்பட்டது. அவர் யாரா இருப்பாருன்னு நினைக்கிற? இவ்வளவு பேசுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. அவரு ஒரு போராளி, ஒரு விடுதலை போராட்ட வீரர். எந்த நாட்டுக்கு விடுதலை போராட்ட வீரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன்? முட்டாத்தனமா பேசிருக்கீங்க, அவர் பிறந்த நாட்டு போராடி இருப்பாரு. அதான் கிடையாது, அவர் பிறந்த நாடு அர்ஜென்டினா. நம்ம மெஸ்ஸி நாடு. மெஸ்ஸி நாடு மட்டும் உனக்கு தெரியும், அவர் பிறந்தது வந்து அர்ஜென்டினா. ஆனா அவர் போராடினது கியூபா நாட்டுடைய விடுதலைக்காக. அது எந்த நாடு? கியூபால தான். ஃபிடல் காஸ்ட்ரோங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய லீடர். இவர் சேகுவராவும் கம்யூனிசம் கொள்கைகளால சின்ன வயசுல இருந்து பயங்கரமா ஈர்க்கப்பட்டு ஃபிடல் காஸ்ட்ரோவை தன்னுடைய மானசீக தலைவரா ஏத்துக்கிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ கூட சேர்ந்து போராடி கியூபாவை மீட்டெடுத்தாரு. இதுதான் சேகுவரா கியூபாவை எப்படி மீட்டெடுத்தாருங்கிறதுக்கான ஒரு கதை. அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஏதோ பரஸ்பரம் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபிடல் காஸ்ட்ரோக்கும் சேகுவராக்கும். அவரால் அதுக்கு மேல அங்கே இருக்க முடியல. சரி, கியூபாவை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம், இதே மாதிரி நம்ம சரி பண்ண வேண்டிய நாடுகள் உலகத்துல நிறைய இருக்குன்னு நினைச்சவரு பொலிவியாக்கு கிளம்பி போறாரு. அதுதான், கியூபாவை எப்படி சரி பண்ண நினைச்சாரோ அதே மாதிரி பொலிவியாவை சரி பண்ண நினைச்சா இங்க போறாரு. ஆனா பொலிவியன் ஆர்மி கிட்ட சிக்கிக்கிட்டாரு. பொலிவியன் ஆர்மி கிட்ட சிக்கி அடிச்சு சேகுவராவை நாசம் பண்ணி ஒரு இருட்டடைஞ்ச ஒரு ரூம்ல, பாலடைஞ்ச ஒரு ரூம்ல, அழுக்க அங்கிட்டு இங்கிட்டும் சேர்ந்து அப்படி கிடக்குற ஒரு ரூம்ல தள்ளிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சேகுவரா சுட்டு கொல்லப்பட போகிறார். இது சேகுவராக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல இப்பதான் நீ கவனிக்கணும் சரியா, அந்த நேரத்துல தினம் நைட்டு சேகுவராவுக்கு சாப்பாடு கொண்டு போற ஒரு அம்மா கிட்ட சேகுவரா கேக்குறாரு, அதாவது மரணத்துக்கு முத நாள் நைட்டு கேக்குறாரு, ஏமா இந்த கட்டணம் இவ்வளவு பால் அடைஞ்சிப்போ இவ்வளவு அழுக்கா இருக்கே, இது என்ன இடம்? ஒரு நாட்டுல இப்படி ஒரு இடம் இருக்கே, இது என்ன இடம்? எதுவா வேணா இருந்துட்டு போகுது, அது ஒரு சிறையா கூட இருந்துட்டு போகுது, அது ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கணும்? இது எதுவும் சிறையா? இது என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது எங்க ஊருடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்க, அந்த நாட்டுல பள்ளிக்கூடம் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்க. இதைத்தான் சேகுவரா வந்துட்டு முதல்ல இருந்தே அவருடைய கொள்கைகள்ல ஃபாலோ பண்றது, எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப நல்லா சரியா கிடைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப சேகுவரா அடுத்த நாள் காலையில சாக போறோம்னு அவருக்கும் தெரிஞ்ச சேகுவரா சொல்றாரு, ஒருவேளை நான் தப்பிச்சு விடுதலையாகி வெளியே வந்தா இந்த ஊருக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்றாரு. சான்ஸே இல்லைங்க, இதுதான் இருக்கு தான் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் விடாப்பிடியா இருக்காத விஷயம். அதாவது அவருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நம்ம சாக போறோம் காலையிலன்னு, இருந்தாலும் ஒருவேளை நான் மீண்டு வந்தால் இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டித்தரேன்னு சொன்னார்ல, அதான் கொள்கை. தெரிஞ்சுக்கிட்டியா? இதனாலதான் நம்ம சேகுவராவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவர் உலகின் மாவீரன் என்பதற்காக மட்டுமல்ல, மிகச்சிறந்த மனிதர் என்பதற்காகவும் தான். எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா,